தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட ஒரு ரோடு விபத்தில் 16 வயது நிரம்பிய ஒரு இளம் வாலிபன் தன் பெற்றோருக்கு ஒரே பையன் தலையில் அடிபட்டு பேசும் சக்தி இழந்து போன ஆஸ்பத்திரியில் அவனை பல வாரங்கள் வைத்து சிகிச்சை கொடுத்தார். அவனுடைய தகப்பனார் காலையில் ஆபீஸ் போன்பதாக வந்து உட்கார்ந்திருப்பார். மாலையில் ஆபீஸ் முடித்தவுடன் உட்கார்ந்திருப்பார். ராத்திரி 11 மணி வரைக்கும் இருப்பார். அவனை சந்தோஷப்படுத்துவார். இப்படியாவது என் பிள்ளைக்கு சுகம் கிடைத்து விடாதா என்ற ஒரு நப்பாசை அவருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல வந்து உட்கார்ந்தார். பேசிக்கொண்டே இருந்தார். அவனுக்கு ஒன்றும் பேச முடியவில்லை. பேசுவதை கேட்டு கண் இமைத்து கொண்டிருந்தார். புறப்படும் நேரம் வந்ததே. மகனே, நான் போறேன், நாளைக்கு வரேன்ப்பா என்று சொன்னார். ஆனால் துக்கமுடைய நெஞ்சை அடைத்தது. இவ்வளவு நாள் நான் 16 வருஷம் பெற்று சுமந்து இன்புற்ற என் பிள்ளை இப்படி இருக்குதே, நீ எத்தனை நாள் இப்படி இருக்குமோ. இந்த வேதனை அவருடைய உள்ளத்தை தாக்கியது. இருதயம் நின்று போயிற்று. அதே இடத்தில் செத்து விழுந்தார். அவர் செத்து விழுந்த காட்சியை கண்ட மகனுக்கு ஒரு அதிர்ச்சி. தன்னையும் அறியாமல் அப்பா என்று கூப்பிட்டான். பேச்சு திறமை திரும்ப வந்துவிட்டது. நம்முடைய அப்பாவும் அப்படித்தான். இன்று இந்த உலகில் உங்களை சுமந்து செல்ல போக நம்முடைய பரமபிதா அப்படித்தான். அவர் அங்கே மோட்சத்தில் இன்பமாக இருக்கவில்லை, மனிதனாக இறங்கி வந்தார். நமக்காக சிலுவையில் படாத பாடுகள் பட்டு தன் ஜீவனை கொடுத்தார். அவர் இன்றவரை பார்க்கும் பொழுது பேசாத நாவுகள் பேசுகின்றன, திறக்காத உதடுகள் திறக்கின்றன, கேளாத காதுகள் திறக்கின்றன. நம்முடைய கண்ணீரை அவர் பார்த்து அங்கலாய்த்து சிலுவையில் மாண்ட அந்த காட்சி தான் இன்றைக்கு நமக்கு ஆறுதல். அதுதான் அடைக்கல். அவருடைய 5 திருக்காயங்கள் தான் நமக்கு அடைக்கல. கவலையே படாதீர்கள்.